ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பிள்ளைங்களை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னு ஸ்வீட் எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அட்மோஷனை அப்பயே நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த புரிஷ்டும் நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி இதில் இப்படி தான் சோகம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னாக்க இது யூஸ் பண்ணிக்கு இந்த ரெண்டு ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அது வந்து பண்ணிங்க டவுன் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஸரில் ஃபஸ்ட்டு நம்ம இன்ப்ரூவ் பண்ணாமல் பார்த்துலாமா ஸோ அதுக்கு கீழே இருக்க ஏதோ டெஸ்ட் நீங்கள் கில் போய்ட்டு கீழே டிஸ்ட் இருக்கா அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் இருக்கா அதை நீங்கள் செல பண்ணால் கீழே வந்து பண்ண வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திரிபட்னா இருக்கா அது நீங்கள் செலவு பண்ண கீழே வந்து பண்ண இப்ப இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலில் திரிபட்டினா இருக்கா அது மட்டும் நீங்கள் கிளிக் பண்ண சைடில் வந்து பண்ண டவுன்லோட் மொபைலில் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும் ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ண இங்கே தான் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபான் எந்த ஃபைல் கட்டாக இருக்கும் ஸோ அந்த ஃபைல் கட்டை நான் வந்து பண்ணாக்க போயிக்கிறேன் ஒன்று வந்து பண்ணாக்கா அந்த நார்மல் டெஸ்ட்டு இன்னொன்று வந்து இமேஜ் ஷோ பாருங்க ஸோ அதுக்கு தனியாக வந்து பண்ண கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி லாம் ப்ரொசஸ் பண்ணி சில போயிட்டு மேலே சைட்னு இருக்கா அது கில் பண்ண போதும் ஆட்டோமெட்டிக் உங்கள் ஐட் வந்து பண்ணாக்க அது இன்பட் வரும் நீங்கள் இன்போட் போயிட்டு நெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இந்த இன்போர்ட் இது மட்டும் வந்து பண்ணால் டிக்கில் இல்லைனாக்க டிக் போயிட்டு உங்கள் ஐட் மோஷன் ஆப்பே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் ஓகே இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து பண்ண மாதிரி நம்ம ஓப்பன் போயிட்டேன் நம்ம இன்போர்ட் பண்ண பாருங்கள் அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண மாட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக செஞ்சுட்டே இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆனால் அந்த டெஸ்ட்டு கில் போயிட்டு கில் டெஸ்ட் இருக்கா அது கில் போயிட்டு இந்த டெஸ்ட் ஸ்டிக்கை லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்ட் வந்து பண்ணக்க ஃபேஸ் இருக்கும் அதுக்கு பண்ணிட்டு போதும் அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகுனால் மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணக்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூன்னு வந்து பண்ண கொடுத்துருக்கேன் ஸோ கரெக்டாக வந்து பண்ண இந்த லெட்டரை தகுந்த மாதிரி கொடுத்துருக்கேன் உங்களுடைய நேம் கூறுக்கு வந்து பண்ணக்க இந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு லெட்டரை கூறும் வந்து பண்ணிக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பண்ண உங்களுடைய விருப்பம் தான் ஓகே ஸோ நீ ஃபஸ்ட் ஸோ வந்து போனாக்க இந்த இமேஜ் இருப்பாருங்க சிதும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணால் கீழே இமேஜ் டிஸ்ட் இருக்கா அது கீழ் பேட்டை கீழ் டெஸ்ட் இருப்பாருங்க அது கீழ் போய்ட்டு இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கணுனாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இமேஜ் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பண்ணக்க அந்த டிஸ்டோட கலரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த மேல்கட்டிஸ்ட்டு கிளி போயிட்டு சைடில் கலர் இருக்கா அது போய்ட்டு இந்த இடத்துல ரைஸ்ஸில் கிரீன் கலர் இருக்கா அதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைனாக்க நீங்கள் அந்த மாதிரி இப்போ கேட் பண்ணீங்களோ ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி வந்து பண்ண நீங்கள் பார்த்துக்கும் ஸோ பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ உங்களுடைய விருப்பம் தான் ஸோ வேணா இங்கே பண்ண கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது சேமத்தில் அடுத்தடுத்த மியூஜி நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த டிஸ்ட்டோட கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க

ஸோ ஜஸ்ட் இங்கே நம்ம காப்பி போயிட்டு நான் சொல்கிற இடத்துல நீங்கள் வந்து பண்ணிக்கா பேஸ் எப்படி பிக் ஆட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்த்து இல்லம்மா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடி பரண்டி பிக் வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட் ஃபே வந்து பண்ணாக்க இருக்கணும் ஸோ அது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து இல்லாம ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூப்பிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஃபே ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸும் கூப்பிட்டு மீடியோ கூப்பிட்டு நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அதுங்க கிளீல் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அசைண்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நீங்கள் செட் பண்ணிட்டு பின்னாடி மேலே சூப்பர்ட்ன இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இதில் கிரியேஃப் மெஸ்பீன் இருக்கா அது கிளீல் போய்ட்டு கீழே சூப்பனாக்க ஸோ இந்த பிக்கு வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட் ஃபே கன்ட் தரும் இது வந்து பண்ணி சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள் இது சேம் இடத்துல நீங்கள் எடி பண்ணுற ஒரு பிக்கு வந்து பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகே ஸோ நீங்கள் கன்வெர்ட் போயிட்டு அப்போ நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ நெஸ்ட் வந்து பண்ணாக்கா செகண்டை நான் இன்புட் பண்ண சொல்லி அந்த சீக்கிரட் பிஸ்ட்டை வந்து பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அந்த லேர் இங்கே கிளில் போயிட்டு இந்த பாக்ஸ் இங்கே போயிட்டு காப் லேருக்கு அது வந்து பண்ணி கிளில் பண்ணிக்கலாம் இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இன்புட் பண்ண பாருங்கள் அந்த லிக்ஸோடு வரலையா ஸோ அந்த பிரிஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டெஸ்ட்டுக்கு அடுத்து வந்து பின்ன சின்ன கேப் இருக்கா அதுக்கு இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிஎஸ்லேயே இருக்கா அது வந்து பண்ணி ஃபில் பண்ணி ஜஸ்ட் மேலே ஆட் ஆயிடும் இது அப்படியே நீங்கள் லாங் பண்ணி கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு டிஸ்டிக்கை மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக் நீங்கள் செலவு போயிட்டு இந்த சைடில் இருக்க இருக்காது கிள் போயிட்டு இந்த சைடில் ஸ்டார் இருக்குன்னு கிள் போயிட்டு நான் இஸ் ஃபைவ் கவுண்ட் பண்ண சொன்னேன் ஸோ அதில் இங்கே கெடி பண்ண பிக் இந்த செல போயிட்டு மேலே பசங்கள் கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக அந்த ஃபீடில் வந்து பண்ணியிருக்கேன் இந்த பிக் ஆடர் ஸோ நெக்ஸ்ட் டிஸ்டிக் அடுத்தது கேப்பாக இருக்கா அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாருங்க உங்கள் காப்பி பண்ணிட்டு மட்டும் இந்த பாக்ஸும் கொடுத்து பீஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு சாரி அந்த டிஸ்ட்ரிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க நிஸ்ட் மறுக்கான இது கொஞ்சம் இருக்கு இது எப்படி பிக்ஸ் ஆன பார்க்கலாம் நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு அந்த ஆரஞ்சு கீழ் போய்ட்டு சைடில் ஸ்பீட் எடுக்கணும்னு இருக்கா அதுக்கு போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளீன் பண்ணாக்க டைம் கொடுத்த ஃபிக்ஸ் வரும் ஸோ இப்போ நான் முன்னாடி ஃபஸ்ட்டு பிக் ஆட் பண்ண போகிறேன் அதே சேம் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணுறப்ப நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி வந்து பண்ணாக்க அடுத்த அடுத்த அந்த டெஸ்ட்டுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க கேஃபாக இருக்கும் ஸோ அதில் ஒன் பண்ணால் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இது வந்து பண்ணால் ரொம்ப கம்மியாக இருக்குது எஸ்னி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போய்ட்டு ஜஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர்கள் போய்ட்டு அதே ஸ்பீட் எடுக்கணும் இப்போ இந்த ஆப்ஷன் கிளீன் பண்ணாக்க டைம் செஞ்சிடும் ஓகே ஜஸ்ட்டு இதுலேயும் நம்ம வந்து பண்ணாக்கி ஓகே ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து அந்த டெஸ்ட்டுக்கு அடுத்ததுக்கு எஃபர் கடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா கரெக்டாக வந்து பண்ணக்கு இந்த இடத்துல ரெண்டுமே கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பண்ணக்கு ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் ஆட் போயிட்டு எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க டோல் சீக்கன்லேருந்து நம்ம வேறு ஃபிட் ஆட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கி எல்லாமே பிக் ஆட் பண்ணிட்டு பின்னாடி அப்படி நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் அந்த சீக்கிரம் பிஸ்டிங் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஆரஞ்சு கலருத்து வந்து பண்ணாக்கு ஒரு க்ரீன் கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் கிளீல் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளீல் போயிட்டு காப்பிலேயே இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ நாம் எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணா கரெக்டாக அந்த டோல் சேக்கன் நம்ம பார்த்துங்க பாருங்கள் அந்த இடத்துக்கிட்ட போய் இங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட்லேயே கொடுத்தா தேடாயிரும் இதுவும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் அந்த லேயர் கிள் பண்ணுறீங்க அந்த சைடில் கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டார்ட் கிள் போயிட்டு சொன்னீங்க நீங்கள் ரெடி பண்ண பிக்கை தான் பெட்டு மிரப்பிரச்சிங்க கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக அந்த ஃபிட்லேயே இது ஆயிடும் இதே சேமியத்தில் ஜஸ்ட்டு பேஸ்ட்லேயே கொடுக்குறீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மி நான் முன்னாடி சொன்னேன் பாருங்கள் அந்த ஸ்பீடைக்கு யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை மட்டும் ஒன் பண்ணால் லாஸ்ட் எயிட் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஃபைனலி ஒரு ஒரு லேயர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அப்படியே இங்கே பேக் போயிட்டு சீக்கிர பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே நான் ஒரு லேயர் கொடுத்துருங்க பாருங்கள் அந்த லேயர் நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸு கிளிக் போயிட்டு காப்பிலே இருக்காது கில் பண்ணிக்கோங்க இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ நாம் எடி பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பீஸ்லேயே கொடுத்துனாக்க ஜஸ்ட் தேட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் வந்து பண்ணாக்க நான் சொல்ல பண்ணிவிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த ஒயிட் கலர் பேக் கவுண்ட் வேணுன்னாக்க இந்த ஒயிட் கலர் நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை நான் வந்து பண்ண பிறகு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணாக்க ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் மட்டும் வந்து பண்ணாக்க ஒயிட் கலர் ஷோ ஆகும் சைடில் வந்து பண்ணாக்க வேறு கலரில் வந்து பண்ணாக்க ஷோ பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அது பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோம் அப்படி இல்லையா நீங்கள் இப்போ டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க ஸோ அதை எப்படி ஆட் பண்ண உங்களுக்கு வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ மேலே திரி பட்டன் இருக்கா அது நீங்கள் செல்ல போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண லேர் வந்து பண்ணாக்கா லாம் பண்ணி எல்லா லேருக்கும் கீழே வந்து பண்ணிங்க கொண்டாங்க கரெக்டாக எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணீங்கனாக்க சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் போயிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேர் வந்து பண்ணாக்க நம்ம சாங்கு இன்னை வரைக்கும் நம்ம இசை பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயரிங் கில் போயிட்டு இந்த சைடில் கலெஃப்டர் இருக்காது கிளி பண்ணி நம்ம இப்போ மேலே ஒரு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே ஒரு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு மேலே பிளாக் கலர் இருப்பாரு அந்த லைன் மாதிரி ஜஸ்ட் அது வந்து பண்ண இருக்கா அப்படி நீங்கள் விளையாடு நீங்கள் மூவ் பண்ணி செலரிக்க நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்கோங்க நெஸ்ட்டு கீழே பிளாக் கலர் இருக்கா அதையும் கிளி போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளி போயிட்டு இது ட்ரேஷ் இருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சைடில் ஒயிட் கலர் இருக்கா அது வந்து பண்ணி கிளீக் போயிட்டு உங்களுக்கு சைடில் என்ன கலர் உங்களுக்கு ஷோஆகன்னு உங்களுக்கு தோணுதோ ஸோ அந்த கலர் வந்து பண்ணி ஆட் ஸோ நான் வந்து பண்ண ஒரு கலர் ஆட் பண்ணிக்கிட்டா ஓகே அவ்வளோதான் இப்போ அப்படிங்க பேக் போயிட்டு சைடில் ஒரு லைன் மாதிரி வருவாருங்க ஸோ இந்த கலர் வந்து பண்ண உங்களுக்கு எந்த அந்த அளவுக்கு நீங்கள் அசட் பண்ணி கட் அண்ட் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணிக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்தீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம மீட்டு கூட பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஷூ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ்